2023ல விவசாயிகளான உங்களுக்கு எம்டிஎம் சார்பா ஒரு நற்செய்தி. இவ்வளவு ஆஃபர்ஸ் வந்து நீங்க கொடுக்கறீங்களே, இது எத்தனை நாளைக்கு அப்படின்றது வந்து என்னால உங்களுக்கு இப்ப சொல்ல முடியாது. இது யாருக்கெல்லாம் நாங்க கொடுக்கறோம், எவ்வளவு நாளைக்கு கொடுக்கறோம் அப்படின்ற முழு தகவல்களும் நான் இந்த வீடியோட இறுதியில சொல்லியிருப்பேன். 2023ல விவசாயிகளான உங்களுக்கு எம்டிஎம் சார்பா ஒரு நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆஃபர்லேயே வந்து நியூ இயர் ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொங்கல் ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆடி தள்ளுபடி ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் கொடிஷியா போய் ஸ்டால் ஆஃபர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாலே இல்லாமல் கொடிஷி ஆஃபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்புங்க, இந்த வருஷம் கொடிஷி ஆஃபர் நாங்கள் ஸ்டாலே இல்லாமல் கொடுக்க போகிறோம். முன்னாடிலாம் வந்து ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை கருவியை பற்றி தெரிஞ்சுக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கண்காட்சியோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சந்தைக்கோ போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது, உங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் செல்ஃபோன் பார்த்தாலே உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரிஞ்சிடும். அப்படின்றப்போ நீங்கள் வந்து கொடிஷியா அப்படின்னா ஒரு நாலு நாள் ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து ஒதுக்கணும். ஒரு கூட்ட நெரிசலில் அங்கே போய் என்ன ஆஃபர் தராங்கன்னே தெரியாமல் உங்களோட எல்லா வேலைகளையும் விட்டுட்டு நேராக போய் புக் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டிலேருந்தே வந்து அந்த ஆஃபரை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸ்டாலே போடாமல் எம்டிஎம்ல இந்த வருஷம் ஏன் இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கொடிச்சியில் ஸ்டால் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவோங்க. அந்த தொகையை நாங்கள் உங்களுக்கு ஆஃபராக கொடுத்துட்டு போனால் அது நம்ம ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? அதனால தாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இது நற்செய்தி தானே? அப்படி என்ன இவங்க கொடிஷியா ஆஃபர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இது யாருக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்ற முழு தகவல்களும் நான் இந்த வீடியோட இறுதியில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒன்றுலேருந்து 5 மாடு வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நாங்கள் நானோ மில்கிங் மிஷின் கொடுக்குறோம். எதுக்காக வந்து எம்டிஎம்ல நானோ மில்கிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நாங்கள் மட்டும்தாங்க வேக்யூம் டேங்க் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். பொதுவாக எல்லாருமே வந்து எம்எஸ்ல தான் தராங்க. இது எம்எஸ்ல வந்து விலை சீப்பாக இருந்தாலும் சீக்கிரமே வந்து துரு பிடிச்சிடும். ஒரு 2 வருஷத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ நீங்கள் வந்து மிஷினே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கேன் லெட் வந்து நாங்கள் எஸ்எஸ்ல கொடுக்குறோம், அது ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பரோட கொடுக்குறோம். இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பால் நிரம்பிருச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வேக்யூம் கட் ஆஃப் ஆயிரும், கறவை நின்றுடும். இது எதுக்காக வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து ஒருவேளை இந்த பல்சேட்டருக்கோ பம்புக்கோ போச்சுன்னா கண்டிப்பாக வந்து மிஷினில் நிறைய பாதிப்பு இருக்கும், அதனால உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். அது எல்லாமே வந்து இதில் இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மிஷினை வந்து தரமான இடத்துல வாங்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலுமே வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு ரீச்சபிளாக இருக்கணும். எம்டிஎம்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா பிரான்ச்சிலுமே வந்து எங்களுக்கு ஓன் ஆஃபீஸும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் எங்களோட ஸ்டாஃபும் இருக்காங்க. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ இல்லை என்ன சர்வீஸ் வேணுமோ அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ ஆரம்பத்தில் வந்து நான் கொடிச்ச ஆஃபரை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த அட்டகாசமான ஆஃபர் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து நாங்கள் ரொம்ப யோசிச்சோங்க, என்ன ஆஃபராக தரது, தங்க நாணயம் கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தோம். அது இல்லாமல் வந்து குலுக்கல் முறையில் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் வாஷிங் மிஷின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். இது எல்லாமே வந்து பொதுவாக எல்லாரும் எங்களுக்கு விவசாயிகள்லாம் எங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி குலுக்கல் முறையில் கொடுக்குறது வந்து எங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து அதெல்லாமே இருந்ததுன்னா எங்களுக்கு பெருசாக வந்து பயனுள்ளதாக இருக்காது. இந்த மிஷின் சார்பாக வந்து இந்த மிஷின் சார்ந்ததா நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நிறைய பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நாங்களுமே வந்து அதனால் உங்களுக்கு வந்து இப்போ இந்த பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான உதிரி பாகங்களே வந்து நாங்கள் ஆஃபராக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. அது என்னன்றதை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். முதல் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷின் புக் பண்ணிங்கன்னா இந்த மிஷினோட விலையிலேருந்து 2000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம், உடனடி தள்ளுபடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய் மதிப்புள்ள உதிரி பாகங்கள் வந்து இலவசமாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 லைனர், ஒரு ஃபுல் கிளாசெட்டு, ஒரு பல்சேட்டர், வேக்யூம் டேங்க் லிட்டு, இது எல்லாமே வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறோங்க. இவங்க வந்து இத்தனை விஷயம் வந்து இலவசமாக தராங்களே, ஒருவேளை இவங்க பொருளோட தரத்தில் வந்து ஏதாவது கம்மி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு 7000 ரூபாய் கட்டினா தான் 5 வருஷம் வாரண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த 7000 ரூபாய் கட்டாமலே வந்து இந்த பொருளுக்கு நாங்கள் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோங்க. இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களே, இது எத்தனை நாளைக்கு அப்படின்றது வந்து என்னால் உங்களுக்கு இப்போ சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஸ்டாலுக்கு ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் வந்து அந்த நிதியை தான் நாங்கள் வந்து இப்போ ஆஃபராக வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து தீர்ற வரைக்கும் தான் எங்களால் இந்த ப்ரைஸ்லேயோ இந்த ஆஃபரோ எங்களால் கொடுக்க முடியும். அது ஏற்கனவே 50% வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் 50% தான் பாக்கி இருக்குது. ரொம்ப யோசிக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த மிஷினை புக் பண்ணி ஆஃபரோடு சேர்த்து உங்கள் பண்ணையை மேம்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.